பக்தி ஒளி இணையர்களுக்கு என் அன்பான ஆன்மீக வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன சாப்டரை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா நிறைய செல்வ செழிப்பை எங்களுக்கு அள்ளி தரணுங்க அந்த மாதிரி ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவா ரொம்ப காஸ்ட்லியாவும் இருக்கக்கூடாது பெருசா நாங்கள் வேலையும் எனக்கு கிடக்கூடாது அந்த மாதிரி ஒரு சிம்பிளான அட் த சேம் டைம் ஒரு பெரிய பலன் அடிக்கக்கூடிய பரிகாரம் ஒன்று சொல்லுங்க அப்படி நிறைய பேர் என்ன கேட்கறது உண்டுங்க நேர்ல பார்க்குற கிளையன்ஸே இதுதான் கேட்பாங்க மேடம் பெருசாலும் எதுவும் சொல்லாதீங்க மேடம் பெருசா பூஜை அதெல்லாம் சொல்லாதீங்க சிம்பிளா இருக்கணும் ஆனா வந்து பெனிஃபிட்ஸ் மட்டும் பெருசா இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் உண்டு இப்போ இது நான் சொல்லும் போது எனக்கு சிரிப்பா இருக்கு பட் அவங்க கேட்கறது அவங்களுக்கு நியாயம் இல்லைங்களா சோ நம்ம அது அப்படிலாம் சொல்ல முடியாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா அந்த மாதிரி கிளையண்ட்ஸ்க்கும் நாங்க பரிகாரம் சொல்லுவோம் அது என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மருதாணியை யூஸ் பண்ணி பரிகாரம் இந்த பொதுவாக வந்து இந்த மருதாணியை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மருதவாசினி அப்படிம்பாங்க இந்த தாயார் வந்து பாத்தீங்கன்னா யமதர்மன் யமதர்மராஜன் கிட்ட வரம் வாங்கின தாயார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுக்ர பகவான் கிட்டயும் வரம் வாங்கின தாயார் பொதுவா இந்த மருதாணியை எந்தெந்த நாள்ல பறிக்க கூடாது அப்படின்னா விசேஷ தினங்கள்ல பறிக்க கூடாது செவ்வாய் வெள்ளி பறிக்க கூடாது சரிங்களா மீதி நாள் எல்லாம் பறிக்கலாம் அதே மாதிரி அந்தி சாஞ்ச பின்னாடி மருதாணியை பறிக்க கூடாது இப்ப மருதாணியை வந்து பறிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது இருக்காங்க இருக்குங்க பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விசேஷமான செடிகளோட இலைக்களும் இலைகளையும் பூக்களையும் அதனோட விதைகளையும் பறிக்கும் போது நம்ம சாவ நிவர்த்தி பூஜை அப்படின்ற மாதிரி பண்ணிதான் பறிக்கணும் பட் இப்ப அந்த அளவுக்கு எல்லாம் நம்மளுக்கு பெருசா டைம் இல்லை சோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அம்மா மருத தாயே உன்ன பறிச்சு என்னோட யோகத்துக்காகவும் போகத்துக்காகவும் என்னோட செல்வ செழிப்புக்காகவும் நான் பயன்படுத்திக்கிறேன் உனப் உன்னோட பரிபூர்ண அனுகிரகமும் கடாட்சமும் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்க வேண்டிக்கணும் இந்த வேண்டுதல் வேண்டி நீங்க பறிச்சுக்கலாம் சரிங்களா அதே மாதிரி பாருங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்தி சாஞ்ச நேரம் பறிக்க கூடாது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பறிக்க கூடாது மீதி நாள் பறிச்சுக்கலாம் என்னைக்கு மருதாணி வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்களான்னா வெள்ளிக்கிழமை வச்சுக்கணும் வியாழக்கிழமை வச்சுக்கணும் ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கலாம் இந்த நாள்ல வச்சுக்கிறது விசேஷம் ஓகேங்களா அதே மாதிரி பாருங்க இந்த மருதாணி வைக்கும்போது இப்ப நிறைய பேர் வந்து பண்றாங்க என்னோ சுண்ணாம்பு கலக்குறாங்க பாக்க போடுறாங்க என்னென்னவோ போடுறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி எல்லாம் போட்டு வைக்கிறது விசேஷம் கிடையாது மருதாணி அப்படியே அரைச்சி கையில வந்து இந்த பழையல்ல பழைய காலத்துல வைப்பாங்க பார்த்தீங்களா இப்படி தொப்பி மாதிரி போட்டுக்கிறது அந்த மாதிரி வைக்கிறது விசேஷம் மருதாணியை அஷ்டமி நவமி திதியில வச்சுக்க கூடாது ஓகேங்களா அதே மாதிரி ஏகாதசி துவாதசி தசமி பஞ்சமி இந்த மாதிரி நாட்கள்ல பறிக்க கூடாது பரணி பூரம் போராடம் இந்த மாதிரி நாட்கள்ல பறிச்சு கூடாது ஓகேங்களா சோ இதெல்லாம் நீங்க வந்து பாத்துக்கோங்க இப்ப இந்த மருதாணி விக்கிறதுனால என்னங்க விசேஷம் அப்படின்னு சொல்றீங்களா மருதாணி தாயார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யமதர்மராஜன் கிட்ட வரம் வாங்கியிருக்கா அப்படின்னு நான் சொன்னேன் அது என்ன வரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரோட கையில மருதாணி இருக்கோ அவங்கள யம தர்மராஜன் பிடிக்க மாட்டார் இது வந்து ஒரு சாஸ்திரம் இது வந்து ஒரு விதி இருக்குங்க இப்ப நாங்க வந்து பாருங்க நிறைய பேஷன்ஸ் வந்து அதாவது பேஷன்ஸ்னா பேஷண்டா தான் அவங்க கேட்பாங்க நிறைய கிளையன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எங்க அப்பா சாவு படுக்கையில் இருக்காருங்க எங்க அப்பாவுன்னோட ஜாதகம் மாரக தசை வந்துருச்சா எங்க அப்பா இருப்பாரா இருக்க மாட்டாரா வெளியே வருவாரா ஆஸ்பத்திரில இருந்து வரமாட்டாரா அப்படின்னு கேட்பாங்க நான் இப்போ சொல்லுவேன் இந்த ஜாதகம் அப்படியே எடுத்து வச்சிருக்கேன் மாரக தசை வந்துட்டு இருக்கும் ஜாதக ரீதியா ஓகேங்களா விதி முடிஞ்சிருக்கும் விதி முடிஞ்சாலும் ஒரு பரிகாரம் சொல்லுவோம் அந்த விதியை மாத்தி எழுதுற பரிகாரம் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அவங்களோட நேரம் காலம் பார்த்து ஹாரஸ்கோப் பார்த்து ஜாதகத்தை பார்த்து சொல்லுவோம் பட் பிளைண்டா வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த மார்க்கண்டேயர் அருளிய ஒரு மிருத்யஞ்சய மந்திரம் இருக்கு அந்த மந்திரம் என்னன்னா அது நீங்க கூகுள்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும் மார்க்கண்டேயர் அருளிய மிருத்யுஞ்சய மந்திரம் லிரிக்ஸ் அண்ட் தமிழ் அப்படின்னு போடுங்க அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ருத்ரம் பசுபதி ஸ்தானும் நீலகண்டம் உமாபதி

ஒரு மைல்டா ஆடியோ ஹாஸ்பிட்டல்ல தானே இருப்பாங்க அவங்க மைல்டா ஆடியோ வச்சு போட்டு விட்டு சொல்லுவேன் அதே மாதிரி அவங்க கைக்கு மருதாணி வைக்க சொல்லுவேன் ஏன் அப்படின்னா எந்த கையில மருதாணி இருக்கோ மருதாணியினோட அந்த கலர் இருக்கோ அந்த மருதாணினோட சாயம் அந்த கையில இருக்கோ யமதர்மன் ஆறு நாள் அந்த மருதாணியினோட சாயம் போற வரைக்கும் யமதர்மன் அந்த ஆன்மாவை மேல எடுத்துட்டு போக மாட்டான் இப்படின்றது ஒரு விதி இருக்கு ஸோ இது சீக்கிரசியான பரிகாரம் சூக்ஷமான பரிகாரம் நான் கிளையன்ஸ்க்கு சொல்லுவேன் ஆனா அவங்களோட ஜாதகத்தை எல்லாம் தான் சொல்வேன் நான் உங்களுக்கு பிளைண்டா சொல்றேன் ஏன்னா நீங்க யாருக்கு இது தேவைப்படும் தெரியாது அவங்களோட ஜாதகம் எப்படி இருக்குன்னு தெரியாது மாரகதசை வந்துருச்சு எதுவுமே தெரியாது இல்லைங்களா சோ நான் உங்களுக்கு பிளைண்டா சொல்றேன் இது ஒரு பரிகாரங்க நாங்க கிளைண்ட்ஸ்க்கு சொல்றது அதே மாதிரி பாருங்க மருதாணி அதாவது மருதவாசினி தாயாரோட இன்னொரு வரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த கையில மருதாணியினோட செகப்பு படிஞ்சு அந்த கையில காசு பணம் அதிர்ஷ்டம் செல்வாக்கு எல்லாமே நிறைஞ்சு இருக்கும் அப்படின்றது மருதவாசினி தாயாரோட இன்னொரு வரம் சுக்ரபகவான் கிட்ட இருந்து அவ வாங்குது சுக்கரன் யாரு அசுரகுரு அதாவது பணத்துக்கு அதிபதி மகாலட்சுமினோட ஸ்வரூபம் பணம் அதிர்ஷ்டம் வசதி வாய்ப்பு உலகத்துல இருக்க அத்தனை யோகங்களுக்கும் போகங்களுக்கும் கிரகம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுக்கரபகவான் தான் சோ இந்த கலர் இருக்கு பொதுவா வந்து பாருங்க மருதாணி கையில வச்சா ஆறு நாள் தொடர்ந்து இருப்பா இதுவும் பகவானோட ஒரு வரம் தான் அந்த ஆறு நாளும் கையில வந்து காசுன்றது இருந்துட்டே இருக்கும் அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது எப்பயுமே நாங்க நம்ம வந்து வாரம் ஆனா மருதாணி வச்சுக்கிறது நல்லதுன்னு புரியுதா உடனே மருதாணி வைக்கணும்னு சொல்லிட்டு புளி போட்டு லெமன் போட்டு சுண்ணாம்பு போட்டு வைக்க வைக்கக்கூடாது அதுக்கு என்ன பயன் எனக்கு தெரியாது இப்போ கோன் வாங்கி இப்போ ஒரு சிலர் கேட்கணும் மேடம் நாங்க கோன் வாங்கி வச்சுக்கலாமா அது என்ன கிளைண்ட்ஸை கேட்பாங்க மேடம் கோன் வாங்கி வச்சுக்கலாமா அது எனக்கு தெரியாது அதுக்கு என்ன பயன் அப்படின்னு எனக்கு தெரியாது தெரியாத விஷயத்துல சொல்ல முடியாது இல்லைங்களா மருதாணி இலையா தழையா அரைச்சு வைக்கிறதுல இவ்வளவு பலன் இருக்கு ஸோ மருதாணி போடுறது அப்படின்றது நீங்க பண்ணிக்கோங்க நீங்க டிசைன் போட்டுக்கோங்க வேணா பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க இந்த விரல் வந்து இப்படி அந்த தொப்பி போட்ட மாதிரி வைப்பாங்க பார்த்தீங்களா அது கண்டிப்பா போடுங்க இந்த விரல் ரெண்டு சுண்டு விரல்ல கண்டிப்பா போடுங்க எல்லா வரல்லும் போடுங்க நல்லது ஓகேங்களா இது ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஜென்ஸ்க்கு கையில வைக்கலாமா வைக்கலாம் கால் கட்ட விரல்ல வைக்கலாம் அது பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஜென்ஸ்க்கு முழுசு போட முடியாது ஒரு சுண்டு விரல்ல மட்டும் நீங்க வந்து ரெண்டு சுண்டு வரல்லையும் போட்டுக்கோங்க வச்சுக்கோங்க அது வந்து ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும் அதாவது கையில காசு நடமாட்டோம் இருந்துட்டே இருக்கும் அதிர்ஷ்டத்தையோ செல்வாக்கியோ அள்ளி குடுக்கறது இந்த மருதாணி பரிகாரம் சோ இது ஒண்ணு பாத்துக்கோங்க இன்னொன்னு வந்து பாருங்க நம்ம மகாலட்சுமிக்கு பலவிதமான தீபம் சொல்லுவேன் அதுல ஒரு தீபம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மண் தட்டு அந்த மண் தட்டுல மருதாணி இலைகளை வச்சு அதுக்கு நடுவுல அகல் வச்சு பசுனை போட்டு தாமரை தண்டு திரி போட்டு இலக்கி ஏத்துறது இது ஒரு பரிகாரம் இது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்களானா மகாலட்சுமினோட வாசம் அந்த வீட்டுல நிறைஞ்சி நிக்கிறதுக்கு இது ஒரு பரிகாரம் நாங்க சொல்றது அதே மாதிரி மருதாணியினோட பூ இருக்கு பார்த்தீங்களா பூவையும் இந்த மாதிரி விலை சொல்லுவோம் இது ஒரு பரிகாரம் சொல்லுவோம் அதாவது நான் நிறைய பரிகாரங்கள் நிறைய கிளைண்ட்ஸ்க்கு கொடுப்பேங்க அத்தனை பரிகாரங்களையும் நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்களா இந்த சேனல் மூலயமா நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டே தான் இருக்கேன் சொல்லிட்டே தான் இருக்கேன் உங்களால எது எதுலாம் முடியுமோ நிறைய கிளைண்ட்ஸ் வந்து சொல்றாங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றாங்க ஆக்சுவலி என்னன்னா நான் டைரெக்டா போன் பேசுறது இல்லை அப்ப நிறைய கிளையன்ட்ஸ் வந்து அந்த காண்டாக்ட் நம்பர்னு பார்த்தீங்களா அதுல வந்து சொல்றாங்க நான் இது பண்ணி இந்த பரிகாரம் பண்ணேன் நான் இவ்வளவு சௌக்கியமா இருக்கேன் அம்மா சொன்னாங்க நான் அது செய்யறேன் ரொம்ப சௌக்கியமா இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் ரொம்பவே சந்தோஷம் நாங்க ஒரு பதிவை வந்து பேசும்போது கிடைக்கிற சந்தோஷத்தை விட நீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்க ரொம்பவே சந்தோஷப்படுறோம் ஒரு சிலர் என்ன பேசவே மாட்டேங்கிறாங்களே டாக்டர் அப்படின்றாங்க எனக்கு பேஷன்ஸ் இருக்காங்க கிளையன்ட்ஸ் இருக்காங்க அதனால நான் பேசுறதுல அதுக்குன்னு உரிய ஸ்டாஃப்ஸ் நாங்க போட்டுதான் இருக்கோம் அவங்க வந்து உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க ஆனா ஒரு சிலர் பெரிய பெரிய பரிகாரங்கள்லாம் ஸ்டாஃப் கிட்ட கேட்கறாங்க அது அவங்களுக்கு சொல்ல தெரியாது இல்லைங்களா அவங்களுக்கு அவ்வளவு விஷயம் தெரியாது இல்லைங்களா படிச்ச பிள்ளைங்க அவ்வளவு தெரியாது ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய பரிகாரம் அதை பரிகாரம் நீங்க கேட்கறதுனா அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி கேட்டுக்கோங்க சரிங்களா ஓகே இப்ப இந்த மாதிரி நிறைய பரிகாரத்துல இந்த மருதாணியினோட பூவை வச்சு விளக்கேத்து சொல்லுவோம் அது இன்னும் ஒரு மகாலட்சுமி வாசம் நிறைச்சி நிக்கிறதுக்கான ஒரு பரிகாரம் இப்படி ஒண்ணு சொல்லுவோம் அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஜென்ரலா வீட்டுல பிள்ளை சொல்லி போயிச்சே கேட்க மாட்டேங்குங்க அடங்கவே மாட்டேங்குது பையன் பொண்ணு நிறைய விஷயம் சொல்றாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு என்ன பண்ண சொல்லுவோம்னா அந்த மருதானியை இலை இலையை வந்து நல்லா அரைச்சிட சொல்லுவோம் சும்மா பூண்டி அடிக்கிறதுல போயிட்டு நுணுக்கிட்டு ஒரு நாலு இலை நல்லா நுணுக்கிட்டு பிள்ளை குளிக்கிற தண்ணியில போட்டுற சொல்லு அதுல வந்து குளிக்க சொல்லுவோம் அந்த குட் வைப்ஸ் அப்படின்றது மாறுங்க குட் வைப்ஸ் வந்து நல்லா வரும் பேட் வைப்ஸ்ன்றது மாறும் குட் வைப்ஸ் வரும் பிள்ளைனோட நடத்தையிலையும் பிள்ளை பிள்ளைனோட ஆட்டிடியூடு பிஹேவியர் எல்லாத்துலயும் வந்து சேஞ்சஸ் நாங்க பாத்துருக்கோம் ஓகேங்களா இது ஒரு படிகாரம் சொல்லுவோம் இன்னும் ஒரு சிலர் வந்து பாருங்க ஆஹ் மேடம் வீட்ல வந்து ஒரு தெய்வ சக்தியே இல்லை மேடம் என்ன பண்றது அப்படின்னு கேட்பாங்க அவங்களுக்கு இந்த மருதாணி பூல விளக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்க அத்தனை சுவாமி போட்டோங்களுக்கும் மருதாணியை நல்லா அரைச்சிட சொல்லுவோம் அரைச்சிட்டு இப்ப வந்து ஆண் சுவாமி போட்டோ இருக்கு அப்படின்னா நித்திக்கு மட்டும் வைக்க சொல்லுவோம் பெண் சுவாமி போட்டோ இருக்குன்னா கைக்கெல்லாம் வந்து மருதாணி வச்சு குங்குமம் வைக்க சொல்லுவோம் சந்தனம் மஞ்சள் குங்குமம் பார்த்தீங்களா அது மருதானி குங்குமம் வைக்க சொல்லுவோம் நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் வரும் ஓகேங்களா இது வந்து அதே மாதிரி நீர்ல போட்டு குளிக்க சொல்லுவோம் வாரம் ஆனா கண்டிப்பா வந்து மருதாணி கைக்கு வைக்க சொல்லுவோம் இந்த விளக்கியத்தை சொல்லுவோம் இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள் தாங்க அதே மாதிரி தலைவாசல்ல மருதாணி ஒரு கொத்து சொரி விட சொல்லுவோம் மாயல ஒரு கொத்து மருதாணி இல ஒரு கொத்து சொரி விட சொல்லுவோம் ஓகேங்களா இந்த மருதாணி அரைச்சத வீடு முழுகு தனியில நான் எப்பயுமே என்னோட பதிவை ரெகுலரா பாக்குற உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கல்லுப்பு போட்டுதான் வீடு மெழுகு சொல்லுவேன் கல்லுப்போட கூட இந்த மருதாணி இலை அரைச்ச விழுது கொஞ்சம் போட்டு வீடு முழுகு சொல்லுவோம் கொஞ்சம் ஒண்ணுதான் போறோம் ஒன்னும் வந்து அது ரெட்னஸ் எல்லாம் பிடிக்காது அது பண்ண சொல்லுவோம் அதே மாதிரி ஆஃபீஸ்ல இப்போ ஒரு கன்சர்ன் வைக்கிறாங்க ஒரு ஆஃபீஸ் வைக்கிறாங்க அதுல கேஷ் இருக்கு அப்படின்னா அந்த கேஷ் டப்பால மருதாணி இலை கொஞ்சம் இவ்வளவு போட்டு வைக்க சொல்லுவோம் வீட்டுல காசு இருக்கிற டப்பாலே இவ்ளோ போட்டு வைக்க சொல்லுவோம் சோ இது எல்லாமே வந்து பாருங்க சுக்கர பகவான் நிறைஞ்சி இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அவ வாங்கின வரோம் நம்ம ஒண்ணும் புதுசா வந்து அவரை கூப்பிட்டு உட்கார வைக்க போறது இல்ல அவளே எங்கெல்லாம் அவ நிறைஞ்சி இருக்காளோ எங்கெல்லாம் அவளோட வாசம் இருக்கோ அங்கெல்லாம் ஆறு நாள் சுக்கர பகவான் இருக்கணும் ஆறு நாள் யம அந்த அந்த கலர் போற வரைக்கும் எம அந்த உயிர் எடுத்துட்டு போக கூடாது இப்படி வாங்கியிருக்கா அந்த வரத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அவ்வளவுதான் நல்ல விதத்துக்காக சோ இந்த மாதிரி எல்லாம் நீங்களும் உங்க வீட்டுல வந்து சின்ன சின்ன ஸ்மார்ட் ஒர்க் இப்ப என்ன என்ன கேக்குறாங்க பாத்தீங்களா நான் ஆல்ரெடி சொன்ன பாத்தீங்களா நான் பெருசாலும் செய்ய மாட்டேன் நீங்க பெரிய நீங்க சிம்பிளா சொல்லுங்க நான் சிம்பிளா செய்யறேன் அப்படின்றவங்களுக்கு ஒரு ஈஸியான மெத்தடாலஜிங்க இது இது நீங்க பண்ணிக்கிறது அதே மாதிரி லேடிஸ் வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு வாரத்துல ஒரு நாள் கொஞ்சம் அந்த மருதாணி அரைச்ச விருத போட்டு தலை குளிங்க கண்டிப்பா தலைக்குளிங்க அப்படின்றது நான் சொல்லுவேன் சோ நீங்க எல்லாருமோ நீங்களும் வந்து பாத்தீங்களா முடிஞ்ச வரைக்கும் நீங்க எல்லாரும் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கும் நன்றி